ஸ்பினாச் சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக பாலக் பன்னீர், பாலக் சிக்கன் இது மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் வந்து ஸ்பினாச், அதாவது நம்ம பசலக்கீரையை வந்து அரைச்சி ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதில் கட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு கலர் மாறினதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணுது. இது கூட பூண்டு சாப் பண்ணது 3 டேபிள்ஸ்பூன், இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன் சாப் பண்ணுது. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு, இஞ்சி மூணுமே ஆட் பண்ணியாச்சு. இதில் இருக்க ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். 3-4 நிமிஷம் மீடியம் ஹீட்டில். இப்போ இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது மூணுமே 4 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. அது கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் 300 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1/2 கிலோ வரைக்கும் இந்த வெங்காயமே போதும். இப்போ 1 கேஜி நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம நார்மல் மிளகாத்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இது இல்லாமல் நம்ம நார்மல் மிளகாத்தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணேன். நான்ஸ்டிக் பேனில் செய்கிறதுனால எனக்கு அடி பிடிக்கல. இன்கேஸ் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 நிமிஷம் சிம்மில் வதக்கியாச்சு. இப்போ 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, மீடியம் சைஸ் இதுவும். இப்போ ஹீட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு 4 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். ஸோ சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து வெளியில் வரும். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 நிமிஷம் நம்ம சிம்மில் குக் பண்ணியாச்சு. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இது குக் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு அது போதும் சிக்கன் குக் ஆகுறதுக்கு. ஏன்னா இது நல்லா ட்ரையான டிஷ் தான். ஸோ 1 கப் அளவுக்கு போதும். இப்போ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம இது குக் பண்ண போகிறோம் மீடியம் ஹீட்டில். இப்போ 7 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணியாச்சு. சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக நமக்கு ட்ரை ஆகணும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்பினாச் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சிக்கன் ரொம்ப கம்மியாகவும் ஸ்பினாச் நிறையா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 2 மினிட்ஸ் நம்ம ஹை ஹீட்டில் வதக்கும் போதே கீரை ஃபுல்லாக வந்து சுருங்கிடும். நான் ஆல்ரெடி ஸ்பினாச்சுக்கும் சேர்த்து தான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நம்ம திருப்பி உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஹீட்டில் வச்சு 2 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கணும். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.